ஹாய் வெல்கம் டு டிஎஸ் கார்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேட்ச்பேக்கில் இருக்கிற டாடா டியாகோ காரும் சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கிற நிசான் மேக்னெட், ஸோ இந்த ரெண்டு காரோட டீட்டெயில் கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு காரோட ப்ரைஸை பார்க்கலாம். ஸோ பெட்ரோல் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா, டியாகோ பொறுத்த வரைக்கும் 5.52 லேக்ல ஸ்டார்ட் ஆகி 7.28 லேக் வரைக்கும் இருக்குது. இந்த மேக்னெட்டோட பெட்ரோல் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா 5.79 லேக்ல ஸ்டார்ட் ஆகி 10.03 லேக் வரைக்கும் இருக்குது. இந்த பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா, டியாகோ பொறுத்த வரைக்கும் 7.40 லேக்ல ஸ்டார்ட் ஆகி 7.85 லேக் வரைக்கும் இருக்குது. இன்னும் மேக்னெட்டோட பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 9.09 லேக்ல ஸ்டார்ட் ஆகி 11.05 லேக் வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டு காரோட இன்ஜின்ஸ் பார்க்கலாம். ஸோ டியாகோ பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் இன்ஜின், எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1199 சிசி 3 சிலிண்டர் இன்ஜின். இந்த மேக்னெட்டோட இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா 1000 சிசி இன்ஜின், எக்ஸாக்டாக சொல்ல போனால் 999 சிசி 3 சிலிண்டர் இன்ஜின். இந்த வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ணிக்க வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டியாகோ பொறுத்த வரைக்கும் எக்ஸட் ப்ளஸ் இந்த வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்வி ப்ரீமியம் பெட்ரோல் மேனுவல் இந்த வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே பெட்ரோல் மேனுவல் தான். இன்னும் மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா, டியாகோ பொறுத்த வரைக்கும் 84 BHP 6000 RPM ப்ரொடியூஸ் பண்ணோம். மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 71 BHP 6250 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா, டியாகோ பொறுத்த வரைக்கும் 1013 Nm டார்க் அட்டு 3300 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா 96 Nm டார்க் அட்டு 3500 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டு காரோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா, டியாகோ பொறுத்த வரைக்கும் 19.80 KMPL, மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா 18.75 KMPL. ஸோ இங்கே மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியாகோ வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தருது. இன்னும் டிரைவிங் ரேஞ்ச், அதாவது ஒன்ஸ் இந்த கார் வந்து நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா உங்களால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும்னா, டியாகோ பொறுத்த வரைக்கும் 693 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் கவர் பண்ண முடியும். மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா 750 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் கவர் பண்ண முடியும். இன்னும் இந்த காரோட எமிஷன் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே BS. இந்த ரெண்டு காரோட டைமென்ஷன் பார்க்கலாம். ஸோ டியாகோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3765 mm தந்திருக்காங்க. இன்னும் மேக்னெட்டோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3994 mm தந்திருக்காங்க. இன்னும் இந்த ரெண்டு காரோட வித்தை பார்க்கலாம். ஸோ டியாகோன்னு பார்த்தீங்கன்னா 1677 mm தந்திருக்காங்க. மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா 1758 mm தந்திருக்காங்க. நான் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 1535 mm தந்திருக்காங்க. மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா 1572 mm தந்திருக்காங்க. இந்த வீல் பேஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 2400 mm தந்திருக்காங்க. மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா 2500 mm தந்திருக்காங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 170 mm தந்திருக்காங்க. மேக்னெட் பொறுத்த வரைக்கும் 205 mm தந்திருக்காங்க. இந்த காரோட கர்ப் வெயிட்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 971 kgs தந்திருக்காங்க. மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா 939 kgs தந்திருக்காங்க. ஸோ இங்கே மேக்னெட்டில் வந்து ரொம்பவே வெயிட் கம்மியாக தந்திருக்காங்க. மேபி மைலேஜ் ரீசன்ஸாக இருக்கலாம். பட் ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி காருக்கு வந்து இது அண்டர் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும் இந்த வெயிட்டில் இருந்தால். ஸோ நிசான் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த போட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 242 liters தந்திருக்காங்க. இந்த மேக்னெட்டோட போட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 336 liters தந்திருக்காங்க. ஸோ இங்கே பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தருது. இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 35 liters தந்திருக்காங்க. மேக்னெட் பொறுத்த வரைக்கும் 40 liters தந்திருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே டிஸ்கில் தந்திருக்காங்க. இன்னும் ரியர் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே ட்ரம்மில் தந்திருக்காங்க. இந்த காரோட மினிமம் டர்னிங் ரேடியஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 4.9 meters தந்திருக்காங்க. மேக்னெட் பொறுத்த வரைக்கும் 5 meters தந்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. இன்னும் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க, அதுவும் டியூவல் டோன் வீல்ஸ். இன்னும் ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே ஸ்டீலில் தந்திருக்காங்க. இன்னும் ஃப்ரண்ட் டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 175/65 or 15 inch வீல் தந்திருக்காங்க. இன்னும் மேக்னெட்டோட ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா 195/60 or 16 inch வீல் தந்திருக்காங்க. இன்னும் ரியர் டயர் பொறுத்த வரைக்கும் டியாகோன்னு பார்த்தீங்கன்னா 175/60 or 15 inch வீல் தந்திருக்காங்க. மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா 195/60 or 16 inch வீல் தந்திருக்காங்க. இந்த ரெண்டு காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஸோ டியாகோ பொறுத்த வரைக்கும் டியூவல் ஏர் பேக் வந்துடும். அதே மாதிரி மேக்னெட்லேயும் உங்களோட டியூவல் ஏர் பேக் வந்துடும். உங்களோட டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்னெட்டில் இருக்க டியாகோவில் இல்லை. உங்கள் சீட் பெல்ட் வார்னிங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க.
சைல்ட் சீட் ஆங்கர் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் இருக்க டியாக்குள்ளையில் ஏபிஎஸ் வித் ஏபிடி வந்து காமனாக ரெண்டு வண்டியிலுமே வந்துடுது. இன்ஜின் இம்மொபிலைசரும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்துடுறாங்க. உன்னை சென்டர் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் டியாக்குள் வந்து ரிமோட்டில் தந்திருக்காங்க, மேக்னெட்டில் வந்து கீலெஸ்ட்டில் தந்திருக்காங்க. இந்த ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் சைல்டு சேஃப்டி லாக்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் படி என்னென்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டில் இருக்க டியாகோவில் இல்லை. இன்னும் பார்க்கிங் அசிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டியாகோவில் வந்து ரிவர்ஸ் கேமரா வித் கைடன்சியோட்டு தந்திருக்காங்க. மேக்னெட்டில் வந்து 360 டிகிரி கேமரா தந்திருக்காங்க. இன்னும் பார்க்கிங் சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியரில் மட்டும் தந்திருக்காங்க ரெண்டு வண்டியிலையுமே. இன்னும் க்ரூஸ் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியாகோவில் மேக்னெட்டில் மட்டும்தான் இருக்குது. இன்னும் ஹெட்லைட் இந்த இக்னிஷன் அண்ட் ரிமைண்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலையுமே காமனாக தந்திருக்காங்க. இந்த கீழே ஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியாகோவில் மேக்னெட்டில் இருக்குது. இன்னும் 60-40 ஸ்பிளிட் சீட்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மேக்னெட்டில் தந்திருக்காங்க டியாகோவில். இன்னும் கப் ஹோல்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும் தந்திருக்காங்க, மேக்னெட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் தந்திருக்காங்க. இன்னும் கூல்டு க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டியாகோவில் இருக்க மேக்னெட்டில் இல்லை. இன்னும் ரியர் வைப்பர் வித் டீஃபாகர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டிலுமே தந்திருக்காங்க. அதில் மேக்னெட்டில் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே இருக்குது. டியாகோவில் வந்து எக்ஸெட் அந்த எக்ஸெட் ப்ளஸில் மட்டும்தான் உங்களுக்கு ரியர் வைப்பர் வரும். இன்னும் ரூஃப் ரெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோவில் இல்லை, மேக்னெட்டில் இருக்குது. இன்னும் ரூஃப் மவுண்டட் ஆண்டனான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. பாடி கலர்டு பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இந்த ரெண்டு கரோட லைட்டிங்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபாக் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் டியாகோவில் வந்து ஹாலஜனில் தந்திருக்காங்க, மேக்னெட்டில் வந்து எல்இடியில் தந்திருக்காங்க. இன்னும் டிஆர்எல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியாகோவில் இல்லை, மேக்னெட்டில் வந்து டிஆர்எல் தந்திருக்காங்க, எல்இடியில் தந்திருக்காங்க. இன்னும் ஹெட்லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் தந்திருக்காங்க, மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடியில் தந்திருக்காங்க. இன்னும் ஃபாலோமிங் ஹோம் ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியாகோவில் இருக்க மேக்னெட்டில் இல்லை. டெயில் லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே ஹாலஜனில் தந்திருக்காங்க. க்ளோ பாக்ஸ் லேம்ப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியாகோவில் இல்லை, மேக்னெட்டில் இருக்குது. உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே ஃபுல்லி டிஜிட்டலில் தந்திருக்காங்க. இன்னும் ஆவரேஜ் ஃபியூல் கன்செப்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியாகோவில் இல்லை, மேக்னெட்டில் இருக்குது. டிஸ்டன்ஸ் டு எம்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. கிளாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே டிஜிட்டலில் தந்திருக்காங்க. லோ ஃபியூல் வார்னிங் லைட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. டூர் அஜார் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் த்ரஸ்ட்டு பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. டாக்கோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியுமே டிஜிட்டலில் தந்திருக்காங்க. இன்னும் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் படி என்னென்ன தந்திருக்காங்க பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் ஜிபிஎஸ் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியாகோவில் மேக்னெட்டில் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோவில் வந்து 8 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க, மேக்னெட்டில் வந்து 6 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. வாய்ஸ் கமாண்டும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இந்த ரெண்டு கரோட பாசிட்டிவ்ஸ் பார்ப்போம். ஸோ டியாகோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஹேட்ச்பேக். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து நல்லாவே ஸ்டைலிஷான கார், ரொம்பவே காம்பேக்டான ஒரு சிட்டி கார்னே சொல்லலாம். இந்த கரோட செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து குளோபல் ஹேண்டிகேப்பில் 4-ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு, ஒரு நல்ல சேஃபஸ்ட் கார். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபீச்சர் லோடட் கேபின். ஸோ நல்லா சேஃபஸ்ட் கார், நிறைய ஃபீச்சர்ஸ் வேணால் நீங்கள் டியாகோ போகலாம், உண்மையாகவே நல்ல கார். இந்த மேக்னெட்டோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட டர்போ இன்ஜின் வந்து இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. இன்னும் ஸ்பேசஸ் அண்ட் ஃபீச்சர் லோடட் கேபினாக தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைசிங் தான். ஸோ ப்ரைசிங் வந்து ரொம்பவே காம்படிட்டிவ் ப்ரைஸிங்காக தந்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கார்ஸில் இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸில் தந்திருக்காங்க. ஸோ அதான் நம்ம இந்த ரெண்டு காருமே கம்பேர் பண்ணுற மெயின் ரீசனு. ஏன்னா டியாகோ வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார், மேக்னெட் வந்து ஒரு சப் 4 மீட்டர் எஸ்ஐவி செக்மெண்ட் கார். ஸோ பட் இந்த ரெண்டு காரோட ப்ரைஸுமே ஓரளவு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதான் இந்த ரெண்டு காரோட டீட்டெயில் கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த ரெண்டு காரோட நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். ஸோ டியாகோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சோண்டு இன்டீரியர் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பூட்டு தான். ஸோ பூட் வந்து ரொம்பவே குட்டி பூட்டாக தந்திருக்காங்க. ஸோ பூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரியர் விசிபிலிட்டி வந்து அவ்வளோ பெட்டராக இல்லை வண்டியில் உட்காந்து பின்னாடி பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த காரில் புஷ் ஸ்டார்ட் பட்டன், கீலெஸ் என்ட்ரி இதெல்லாம் கொஞ்சம் தந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஃபீச்சர் மாதிரி இருக்குது. உன்னை மேக்னெட்டோட மைனஸ்லாம் பார்க்கலாம்.
ஸோ மேக்னைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் ரைட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், கொஞ்சம் பாடி ரோல் இதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர் குவாலிட்டியும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நிசானோட சர்வீஸ் நெட்ஒர்க் தான். ஸோ நிசானோட சர்வீஸ் நெட்ஒர்க் வந்து இந்தியாவில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு காரோட சர்வீஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் வந்து கிடைக்காது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு விட்டு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் டிஎஸ் கார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். See you next video. Until Tata, bye bye.